ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழன் மித்ரன். சனம் செட்டிக்கு ஆபாச தொல்லை கொடுத்த மர்ம நபரை போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. நடிகை சனம் செட்டிக்கு வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆபாசமாக மெசேஜ் அனுப்பின விவகாரத்தில் திருச்சியை சேர்ந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் ராய் ஜான்பால் அப்படிங்கிறவனை சென்னை அடையாறு சைபர் கிரைம் போலீஸார் கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு வராங்க. நடிகை சனம் செட்டி பிக்பாஸ் வீட்டில் இருந்தப்பயே ஆரம்பத்தில் பல விமர்சனங்கள் வந்தாலும் அவங்க வெளியே வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருந்துச்சு. சோசியல் மீடியாக்கள்லையும் சனம் செட்டிக்குன்னு ஃபேன் பேஜஸும் உருவாச்சு. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி சனம் செட்டி சென்னை போலீஸில் புகார் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் மர்ம நபர் ஒருத்தர் தொடர்ந்து தனக்கு ஆபாசமான பிக்சர்ஸ், வீடியோஸ், மெசேஜஸ்லாம் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அனுப்பி தொல்லை கொடுத்துட்டு வரதாகவும் இதனால் தாம் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறதாகவும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் அடையாறு சைபர் கிரைம் போலீஸார் விசாரணை நடத்திட்டு வந்தாங்க. விசாரணையில் ஆபாச மெசேஜஸ் அனுப்புனது திருச்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து திருச்சி போன தனிப்படை போலீஸார் ஆபாச மெசேஜ் அனுப்பின திருச்சியை சேர்ந்த ராய் ஜான்பால் அப்படிங்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கைது பண்ணி விசாரணை நடத்தியிருக்காங்க. விசாரணைக்கு பிறகு ஜான்பாலை திருவான்மையூர் போலீஸில் ஒப்படைச்சிருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தான் தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததாகவும் பிக்பாஸ் 4வது சீசனில் கலந்துகிட்ட சனம் செட்டியுடைய நடவடிக்கைகள் பிடிக்காதால அவங்கள பழிவாங்கிறதுக்காக இப்படி பண்ணதாகவும் ஜான்பால் சொல்லியிருக்கான். போலீஸார் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு வராங்க.